Friends, group 2 2014-15, 16-17-18. So, in the group 2 question paper, we will see this year. We already said that deep explanation is very good. We will see topic wise, all question papers. So, we will see that explanation. This is the just question paper standard. Now, we question paper. Okay, nama inda area da focus pananom inda standard ku nama padichikalanradhukaga da inda question discussion endradhu. So idu inda week nama vandu mudichi vittutana ungalku vandu oralavukku or mindset vandrom, adanal da idu vandu nama fast ah ipa eduthiporum. Ipa idu vandu geography la enna questions ketirukanga nu paapom. Kadalil parappalavai adarkuriya peraaligaludan poruthuga. So idu vandu pathina idala nama expect kuda pannirukka mattum, but idala vandu exam la vandu ketirukanga. Atlantic Perungadal kittatta 8 kodi 20 lakh kilometer square. Adutha India Perungadal 7 kodi 30 lakh kilometer square. Pacific Perungadal irukadhe romba adhigadhu da 16 kodi 5 lakh kilometer square. Arctic vandu 14 kodi 1 கோடி 40 லட்சத்தி 90,000 கிலோமீட்டர். சோ இது வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்றது. இங்கிலீஷ்ல ஒரு தடவை பாத்துக்கோங்க. அட்லாண்டிக்னா 8 கோடி கிட்ட இருக்கு, இந்தியன் ஓஷன்னா 7 கோடி கிட்ட இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எது வந்து பெருசா இருக்குன்னா பசிபிக் தான். அடுத்து வந்து அட்லாண்டிக். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா Indian, அதுக்கப்புறம் Arctic, Pai, Paya. So, just நமக்கு வந்த ஒரு luck தானே இந்த ஆர்டர்ல வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இரும்பு தாது படிவுகள் மாநிலம் என்னந்த இரும்பு தாது இதுல வந்து கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதே இது நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி நான் வந்து சொல்லிருப்பேன் இந்த ஓர்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். அதே இத பாருங்க ஜார்ஃபின் வரும்போது எந்தெந்த தாதுக்கள் எங்க கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. இதே எக்கனாமிக்ஸ்னு வரும்போது எந்த தாதுக்கள் உற்பத்தி எந்த மாநிலத்துல அதிகம் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம இந்த மாதிரி வந்து பொறுத்து பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாபபுடன் ஹில்ஸ் கர்நாடகால இருக்கு. சோ அங்க வந்து நிறைய வந்து கர்நாடகால 500 டெபாசிட்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு. இது மட்டும் தான் கரெக்ட்னு சொல்லிருக்காங்க, மத்தது எல்லாமே தவறும். கோவால பாதம் பஹார் அது வராது, ஒரிசால டாலி ரஜ்கரா அதுவும் வராது, குண்டம் சுர்லா சத்தீஸ்கர் இதெல்லாம் வராது. ஸோ நம்ம இங்க வந்து என்ன கத்துக்கலாம்னா 500 டெபாசிட்ஸ் தான் கொஞ்சம் கலெக்டடா எடுத்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்துருக்கேன், இந்த சாயில்ஸ்ல இருந்து அயன் ஓர்ஸ்ல இருந்து ஜார்ஃபில் இருந்து கேட்டா கேட்குறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, சூழ்நிலை மண்டலத்தில் வெளிப்படும் சக்தி ஓட்டமானது அதாவது எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம்னா ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜி. இப்போ ஒரு அனிமல்லேருந்து இன்னொரு அனிமல் சாப்பிட்டுவோம், அந்த அனிமல்லேருந்து இன்னொரு அனிமல் சாப்பிட்டுவோம். அப்போ அதோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனாக தான் போதும், ஒரே திசை நோக்கி. அடுத்து இது வந்து இந்த சோலார் சிஸ்டம் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சோலார் சிஸ்டம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துட்டு தான் இருக்குது. இதுலேயும் கரெக்டு மேட்ச்டு வந்து மெட்டராய்ட்ஸ், இது வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிகற்கள் எரி நட்சத்திரம், மற்றபடி காமெட்ஸ், இது வந்து ரிவால்வ் அரவுண்ட் தி எர்த். ஸோ பூமியை சுற்றி வருகிறது கிடையாது. ஹேலிஸ் வால் நட்சத்திரம் 100 வருடத்திற்கு ஒரு முறை தோன்றும். பால்வழி மண்டலம் நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள். ஸோ இது எதுவுமே வந்து கரெக்டு கிடையாது. ஏன்னா மில்கிவே பொறுத்த வரைக்கும் நிறைய கேலக்ஸி கொண்டது. மில்கிவேன்றது நிறைய மில்கிவேன்றதே ஒரு கேலக்ஸி தான். அதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்களும் சர்ச் பண்ணுங்கள், நானும் சர்ச் பண்ணி நம்ம வந்து யூனிவர்ஸ் ஸ்பேஸ் அது ரிலேட்டடாக டாபிக் போகும்போது இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆன்சரை வந்து பார்க்கலாம். அடுத்தது கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பவும். இதில் வந்து செகண்ட் தான் வந்து ராங்கு. பாருங்கள் ஜார்ஃபில் நிறைய கொஸ்டின் ரொம்ப கொஞ்சம் புரியாத மாதிரி தான் கேட்டிருக்காங்க. முதன் முதலில் புவி அதிர்வு ஏற்படும் இடத்தை புவி அதிர்ச்சி மையம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து புவி அதிர்வு ஏற்படும் இடத்தை தான் புவி அதிர்ச்சி மையம் எபி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு.
நெக்ஸ்ட் டார்னடா புயல் எஸ் வடிவத்தில் இருக்கும். ஸோ இது வந்து ராங், இது வந்து எஸ் வடிவத்தில் இருக்காது டார்னடா புயல். ஹர்மத்தான் காற்று சஹாராவின் கிழக்கு பகுதியில் வீசுகின்றது. ஸோ சஹாரா இங்கே இருக்குன்னா அதனுடைய ஈஸ்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஹர்மத்தான் காற்று. இந்த காற்று பற்றி நான் ஆல்ரெடி ஒரு இது வந்து கொடுத்துருப்பேன், ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் வந்து விண்டு எந்தெந்த இடத்துல வந்து எந்த விண்டு வருது அதை வந்து நான் கொடுத்துருப்பேன், அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இக்னியஸ் என்ற வார்த்தையானது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இக்னியஸ் ராக்ஸ்ன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், எரிமலை, அது வந்து லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. இது எல்லாமே கரெக்டு தான். டார்னடோ புயல் மட்டும் எஸ் வடிவத்தில் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் அது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஜென்ரலாக நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டாஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் ஹில் ஸ்டேஷன் அண்டு ஸ்டேட்ஸு. இதே மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷன் அண்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ் கூட வந்து இருக்குது. ஸோ நான் இது ரிலேட்டடாக ஒரு குவிஸ் கூட வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம் இருக்கேன். நான் அதை அப்லோட் பண்ணால் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன், அதுக்கு அந்த குவிஸ் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அரக்கு, அரக்கு என்றது ஆந்திர பிரதேசம். குல்மார்க், குல்மார்க் என்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர். குலு ஹிமாச்சல் பிரதேசம். ஷில்லாங் மேகாலயா, இது வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அரக்கு என்றது ஆந்திர பிரதேஷ், குல்மார்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர், குலு ஹிமாச்சல் பிரதேஷ், ஷில்லாங் மேகாலயா. அடுத்த கேள்வி, சூரியவள சுற்றுப்பாதையில் அதிக வேகத்தை கொண்டுள்ள கோள். அதே மாதிரி இந்த சோலார் சிஸ்டம்லேருந்து கண்டிப்பாக வந்து எது ஸ்லோவஸ்ட் ரொட்டேஷன், ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன், ரெட் பிளானட் இது, க்ரீன் பிளானட் இது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வெரைட்டி ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து ஜியோகிராஃபிலேருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ரெடி ஆகிடும். ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றி வர கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி தான். அதே மாதிரி ஏர்த்துக்கு நியராக உள்ள கோள் எது, தூரமாக உள்ள கோள் எது, இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி வந்துட்டு தான் இருக்குது. ஹாஸ்ட் என அழைக்கப்படும் மலை, இது வந்து ரெண்டு மூணு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிண்டமலை, பிளாக் மவுண்டன்ஸ் தான் ஹாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கடல் தரையில் அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டுக்கள், டீப் சி பிளேன் தான் வந்து ஓஷன் ஃப்ளோர்ல அதிகமா இருக்குமா. இந்த காண்டினென்டல் ஃப்ளோர் அதெல்லாம் நம்ம படிக்கும் போது இந்த டாபிக் வந்து நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கணும். அஸ்தனோஸ்பியர் என அழைக்கப்படும் புவியின் உட்பகுதி, இதுவும் வந்து நம்ம ஏர்த்தை பற்றி படிக்கும்போது ஒவ்வொரு அந்த லேயரை வந்து படிக்கும்போது படிப்போம். ஸோ இதில் அஸ்டனோஸ்பியர் என்றது மேல் மேண்டில், அப்பர் மேண்டில். இதில் வந்து சிமா எது, சிமானா சிலிக்கா பிளஸ் மெக்னீஷியம், இந்த மாதிரி சிஆல்சி சிலிக்கான் பிளஸ் அலுமினியம். ஸோ இந்த இதை தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேதர் பண்ணி படிச்சுக்கணும். சிக்கிம் மாநிலத்தின் உயிர்நாடி என அழைக்கப்படும் ஆறு எது. ஸோ இந்த மாதிரி வந்து தாமோதரோட துயரம் என்ற அழைக்கப்படும் ஆறு எது, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து வந்துகிட்டு இருக்கு. தீஸ்தா. மிக சிறிய மெர்க்குரி கோளானது சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் மட்டுமே ஆகின்றது. ஏனெனில் ஸோ மெர்க்குரி வந்து சூரியனை சுற்றி வர 88 டேஸ் தான் ஆகுது. ஏன்னா அது வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, சூரியனிடமிருந்து உள்ள தூரம் நான் ஆல்ரெடி சொன்னேன், அதனுடைய அந்த தூரம் ஏர்த்துக்கு பக்கத்தில், ஏர்த்துக்கு கிட்ட தூரம், அப்புறம் சன்னு, அந்த மாதிரி ஏதோ ஒரு க்வெஸ்சன். ஸோ நம்ம வந்து அந்த பிளானட்டோட ஆர்டரும் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து இதுவும் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த விண்டுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு. ஸோ அது ரிலேட்டடாக தான் விண்டு டிசாஸ்டர். ஸோ இதில் வந்து பனி புயல், பனி புயல் என்றது வளிமண்டல பேரழிவு. ஆழி பேரலை, நீரியல் பேரழிவு. அணு விபத்து, மானுட பேரழிவு, தொற்றுநோய், சுகாதார பேரழிவு, இதெல்லாம் ஓரளவுக்கு ஜென்ரல் க்வெஸ்சன் தான், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா பேண்டமிக் அப்படின்னாலே ஹெல்த் டிசாஸ்டர், நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா ஆந்த்ரோபோஜெனிக் மனிதனால் வர்றது, சுனாமி, சுனாமின்றது தண்ணியில் வர்றது, பிளிசர்ட்ஸ்ன்றது அட்மாஸ்பியர்லேருந்து வர்றது. அடுத்த கேள்வி, சூப்பர்னோவா என்பது ஒரு வெடி விண்மீன், சாதாரண பார்வைக்கு புலப்பட கடைசி இரண்டு சூப்பர்னோவா எந்த வருடங்களில் தெரிந்தது. சூப்பர்னோவா அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டாராக 1864 1987. ஸோ நீங்கள் இது வந்து கவனிக்கிறது எந்த விதத்துலையுமே ஒரு சின்ன இது டைம் வேஸ்ட்டு கூட கிடையாது. ஜஸ்ட்டு இந்த எக்ஸாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி நமக்கு ரிப்பீட் ஆனால் கூட லாபம்தான். தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும், எது வந்து ராங்காக மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க.
ஸோ இதில் வந்து அப்போ ரைட்டானது எதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இந்தியா ஐரோப்பிய குடும்பம் என்றது ஆரிய இதுலேருந்து வந்திருக்கு. ஆஸ்ட்ரிக் குடும்பம் என்றது நிசாடா. திராவிடிய ஃபேமிலின்றது திராவிடா. சைனா திபெத்திய குடும்பம் என்றது முண்டா. இது வந்து தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக இந்த டிபெட்டியன் ஃபேமிலியிலேருந்து இப்போ கூட வந்து ரீசண்டாக 2020 கொஸ்டின் பேப்பரில் கூட கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரைப்ஸ்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறாங்க. பயிரிடக்கூடிய நிலங்கள் ஒன்று முதல் 5 ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு இடம் வந்து அது வந்து கல்டிவேட்டுக்காக தான், ஆனால் 5 வருஷம் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதை வந்து அதர் ஃபாலோஸ் அப்படின்னா பிற தரிசு நிலங்கள் அப்படின்னு அதை வந்து சொல்கிறாங்க. அடுத்து கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மர வகையானது. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டாவில் என்ன மரங்கள் வந்து அதிகளவு வருது பார்த்திங்கன்னா கடின பனை வகை. இப்போ கூட 2020ஓட ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்வுட் பாம்ஸ். ஸோ அடுத்து வந்து இது வந்து பாருங்க, இது வந்து டேம்ஸ். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மனாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா ஆஸ் அஸ்ஸாம் என்றதை ஞாபகம் வச்சுப்பேன். நாகார்ஜுனா கண்டிப்பாக வந்து ஆந்திரா. ஸோ இதுவும் ஓரளவுக்கு தெரியும் நமக்கு. அதை தவிர்த்து வந்து ரந்தம்பூர், ரந்தம்பூர் என்றது சட்டீஸ்கர். பழமலா, பழமலா என்றது ஜார்க்கண்ட். இந்திராவதி என்றது ராஜஸ்தான். சாரி சாரி ஒரு நிமிஷம், ரந்தம்பூர் என்றது ராஜஸ்தான், மனாஸ் என்றது அஸ்ஸாம், நாகார்ஜுன சேகர் இது, பழமலா என்றது ஜார்க்கண்ட், இந்திராவதி என்றது ஓகே, ரந்தம்பூர் என்றது ஆர்ஆர் ராஜஸ்தான், இந்திராவதி தான் சட்டீஸ்கர். சாரி, ரந்தம்பூர் ராஜஸ்தான், மனாஸ் அஸ்ஸாம், நாகார்ஜுன ஆந்திரா, பழமலா, பழமலா என்றது டிக்கு வந்து 2, ஜார்க்கண்ட், இந்திராவதி, சட்டீஸ்கர். அடுத்து வந்து பாருங்கள், அகெயின் இந்த ட்ரைப்ஸ்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க என்னென்ன ட்ரைப் எந்தெந்த இடத்த சார்ந்தவங்க. மசாய் என்ற ட்ரைப் வந்து இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு PDF வந்து கொடுத்துருக்கோம். மசாய் என்ற ட்ரைப் வந்து கென்யா பிளேஸ் சேர்ந்தவங்க. சாமி, சாமி வந்து சிபேரியா. ஸோ எஸ்ஐ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அப்படியே படித்தா தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லை, இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கலிங்கன்றது ஃபிலிப்பைன்ஸ். புஷ்மேன், புஷ்மேன் என்றது அங்கோலா. ஸோ மசாய், கென்யா, சாமி, சைபீரியா, கலிங்கா, ஃபிலிப்பைன்ஸ், புதர் மனிதர்கள், அங்கோலா. அடுத்து ஹம்போர்டு நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகின்றது. ஹம்போர்டு வந்து இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஓஷன் ஃப்ளோர்லேருந்து. ஸோ அதே மாதிரியே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பெருநீரோட்டம், பெருக்கரண்ட், இதெல்லாம் வந்து 2018 கொஸ்டின். அதுக்கடுத்து கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜியன். ஆர்டிக் ரீஜியனில் தான் சி ஸ்மோக் என்றது வருது. கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர். இது வந்து அலகாபாத்தில் தான் ரிவர் கங்கா அண்ட் யமுனா வந்து ஜாயின்ட் ஆகுது. அடுத்து சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர். சட்லஜ் இதில் பக்ரானங்கல் டேம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதான் ஓவரால் வந்து ஜியாகிரஃபியில் கேட்ட குரூப் 2 கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நான் எதுவும் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு சொல்லித்தரல, ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் தான் சொல்லியிருக்கேன். இப்படி கேட்டிருக்காங்க, இப்படி கேட்குறாங்க, இந்தந்த ஏரியா தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதான் காட்டியிருக்கேன். நம்ம டீப் டிஸ்கஷன் வந்து டாபிக் வைஸ் பார்க்கும்போது பார்ப்போம், அப்படின்னா தான் அது ரொம்ப வேலிடாக இருக்கும். ஜஸ்ட்டு இந்த வீக்கில் வந்து இந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் படிக்கிறதுக்காக. ஓகே, தேங்க்யூ.